ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து விதை அதிகமாக உள்ள பழங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விதை அதிகமாக உள்ள பழங்கள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கழிவு நீக்கத்துக்காண்டியான ஒரு பெஸ்ட் ஃபுட். அந்த சுண்டைக்காய்க்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சுண்டக்காய் மாதிரி இருந்துட்டு வர வரத்தை பாடுறா அப்படிங்க மாதிரியான விஷயம். ஏன்னா அதோட தன்மை அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. ஆனால் அதில் முழுக்க முழுக்க காரத்தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் நீக்கிறதுல, ஒரு பெரும்பான்மையான கழிவுகளை நீக்கிறதுல வந்து அதுக்கு ஒரு பயங்கரமான எனர்ஜி அதில் சக்தி. இப்போ ஜூஸில் நம்ம எடுக்கிறது அப்படியே புழிஞ்சு ஜூஸை ராவாக அடிச்சிடுறோம் அப்படி இல்லை. ஒரு ஜூஸ் எடுக்கிறோம்னா அதுக்கு தேவையான தண்ணி கலந்து அதோட பார்த்தீங்கன்னா காரத்தன்மையை அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என் அலை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துகிறோம். ஆக்சுவலாக என்னன்னா, உடல்ல நோய் வர்றது காரணமே அஜீர்ணம் இல்லைன்னா மலச்சிக்கல். ஒன்று, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக செரிமானமாகாது. ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கழிவுகளை சுத்தமாக வெளியேறாது. இதுதான் நோய்க்கான அடிப்படையே சொல்கிறாங்க. நான் சொல்லுங்க, சித்தர்கள் சொல்கிறாங்க, மகான்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, அஜீர்ணமும் மலச்சிக்கலும் மாதி நோய்கள், அதனால் வரதான் மீதி நோய்கள்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த விஷயத்து கூட இவர் ரொம்ப அருமையான எளிமையான முறையில் தீர்வு வச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்களேன். அதனால் தம்பிக்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி கேட்கலாம். தம்பி, இப்போ நான் கேட்க ஒரு க்வெஸ்சன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா உண்மையாகவே மக்களுக்கு பெரும்பாலும் வீடை ஒரு வாரத்துக்கு நாலு முறை கூட்டி போயிருப்பாங்க. தான் போடுற துணியே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாவது துவைப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, இல்லை வாரத்துக்கு ரெண்டு முறையாவது குளிப்பாங்க. தினமும் பல்லு தேய்ப்பாங்க. அதாவது உடல் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதே சமயத்தில் உடைமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, காருக்கு பைக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற உள்ளுறுப்புகளுக்கு தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னு தான் சொல்வேன். உண்மை உண்மை. ஆக்சுவலாக இந்த இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் மலவாய் இல்லை உள் உறுப்புகள் எல்லாமே கிளீனாக இருக்குன்றதை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. சரிங்களா, எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி வளைச்சி துடைக்கிறோம், வீடு கிளீனாக வச்சுக்கணும். ஆனால் உள்ளே இருக்கிற நம்ம உள்ளுறுப்புகளை க்ளீன் பண்ணுறது மறந்துடுறோம். இதுக்கான வழிமுறைகள் உங்களுடைய பார்வையில், உங்களுடைய கழுவு பார்வையில் அருமையான ஒரு வழிமுறைகளை சொன்னால் எளிமையாக இருக்கும். ரொம்ப எளிமை எளிமை. இப்போது வந்து நம்ம உடம்புல கழிவுகளை எப்படி முழுமையாக நீக்கிறது வந்து இதில் மெயினான காரணமே, இங்கே யாரும் பசித்து சாப்பிட்றதில்ல. மெயினான ஒரு பசித்தி, அந்த பசித்தீயில் போடுற நம்ம என்ன உணவாக இருந்தாலும் அப்படியே பஷ்பமாகி எனர்ஜியாக கன்வெர்ட்டட் ஆகும். இங்கே யாரும் பசிச்சு சாப்பிட்றதில்ல முதல் இது. சரி, நல்லா சொன்னது நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு. அதாவது பசிச்சு அப்படின்னு நம்ம பேசி பழகிட்டோம், ஆனால் அது பசிச்சு இல்லை, பசி குட்டல் தீ, பசி தீ சாப்பிடணும் அப்படின்ற. அதாவது அந்த பசியை தீயாக்கணும், எரிச்சு அதை கன்வெர்ட், அதாவது என்னது சக்தியை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்ல வர்றாரு இல்லையா. ஓகே, அப்போது வந்து அந்த பசித்தியில் நீங்கள் சாப்பிடும்போது வந்து எதாக இருந்தாலும் பஷ்டமாயிரும் ஃபஸ்ட்டு. அது அங்கே இப்போ நீங்கள் இப்போ வீட்டில் குப்பை கொட்டுன்னு என்ன பண்ணி எரிக்கிறோமா? கண்டிப்பாக குப்பை கொட்டுனா நம்ம எரிச்சு பசுமாங்களா? அப்போது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை மாற்றும் போது ஃபஸ்ட்டு வந்து அந்த பசி எடுத்து உண்கிற உணவு, இங்கே உணர்வு யாருக்குமே இங்கே பொதுவாக இல்லை. அதே எல்லாருமே அந்த வேலை வேலை சாப்பிட்ற முறை, சரி ஓகே, அது எப்படி கழிவுகள் சேர்ந்துச்சு, அதுக்கான நேர காலங்கள் உடலுக்கு கொடுக்கணும். ஒரு கழிவுகளை நீக்கிறதுக்கு, நம்ம சுகமாக இருக்கிறதுக்கு வந்து இப்போ தப்போ உடம்பு ஃப்ரீயாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு அதுக்காண்டியான நேரங்கள் கொடுக்கணும். என்ன உணவுகளை நம்ம எடுக்கோம் அப்படின்னா வந்து கழிவுகள் முழுமையாக எளிமையாக விரைவாக வெளியாகும். அதை ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து இதுக்கும் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து இப்போ நம்ம ஒரு ஓய்வில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த கழிவு நீக்க பயிற்சியுமே வந்து நம்ம உடம்புல எளிமையாக நீங்கள் எடுத்துக்க முடியும், ரொம்ப சுகமாக இருக்கும். இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலாக வந்து இப்போ நம்ம அந்த கழிவுகளை நீக்கிறதுக்காண்டியான ஒரு முறைகளுமே சொல்கிறோம், அது எளிமையாக உங்களுக்கு விஷயம் இருக்கும். இப்போது நம்ம அதில் கரெக்டாக வந்து அந்த ஓய்வு நிலையில் இருந்து நம்ம பண்ணும்போது நம்ம உடம்புல என்ன நடக்குங்கிறத நம்ம முழுமையாக உணர முடியும். இப்போது நம்ம உடம்புல ஜீரண சக்தி அதிகப்படுத்துறது, நம்ம உடம்புக்கு தேவையில்லாத கழிவுகளை நீக்கிற முறைகள் என்னென்னா, எளிமையாக பழங்கள் இருக்கு, பழங்கள் இருக்குது. அந்த பழங்களை நம்ம எடுத்துக்கும் போது வந்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் எளிமையாக நீங்கிறதுக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த பழங்கள் வந்து நம்ம உடம்புக்கு சக்தியை மாற்றுறதில்ல, ஏன்னா அந்த பழத்தையே ஜீரணிக்கிற தன்மையில் எங்கள் உடல் இல்லை. அந்த பழங்களில் இருக்கிற சக்தியை ஜீரணித்து உடம்புக்கு கன்வெர்ட் பண்ணுற அளவுக்காண்டியான இங்கே எனர்ஜி உடம்புல முழுமையாக இல்லை. காலையில் இருந்து 8 மணிலேருந்து நீங்கள் 12 மணி வரைக்காண்டியான உணவு முறைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து, ஒன்று வெஜிடபிள் சாலட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். வெஜிடபிளாக நீர் காய்கறிகள் மட்டும்தான். அதில் நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், லேசான காரத்தன்மை. இதில் நீங்கள் இனிப்பு விரும்பினீங்க அப்படின்னா வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம், கருப்பட்டி போட்டுக்கலாம், தேங்காய் துருவல் போட்டுக்கலாம், இதேமாதிரியுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி பழங்கள், இதில் என்னென்ன பழங்கள் எல்லாமே
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து விதை அதிகமாக உள்ள பழங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விதை அதிகமாக உள்ள பழங்கள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கழிவு நீக்கத்துக்காண்டியான ஒரு பெஸ்ட் ஃபுட். விதை அதிகமாக உள்ள பழங்கள் வெள்ளரி பழமாக இருக்கட்டும், பப்பாளி பழமாக இருக்கட்டும், கிருணி பழமாக இருக்கட்டும், தர்பூசணி பழமாக இருக்கட்டும், வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம், வாழைப்பழமாக இருக்கட்டும், அதுவுமே வந்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் நீக்கத்துக்கு விதை அதிகமாக உள்ள பழங்கள் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதேமாதிரி நம்ம குழந்தோடைய இதில் சொன்னோம் இல்லைங்களா, ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், கழிவு நீக்கல் நம்மளோட தொண்டையிலேருந்து மலவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக அற்று போகிற தன்மையில் பண்ணுறது வந்து சுண்டைக்காய்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது சும்மா பழம் வந்து இன்னொன்று, ஆமாம், அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது பழம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இது இது போல் வந்து அந்த சுண்டைக்காய்க்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சுண்டைக்காய் மாதிரி இருந்துட்டு வர்ற வரத்தை பாடுறா அப்படிங்க மாதிரியான விஷயம். ஏன்னா அதோட தன்மை அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. ஆனால் அதில் முழுக்க முழுக்க காரத்தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் நீக்கிறதுல, ஒரு பெரும்பான்மையான கழிவுகளை நீக்கிறதுல வந்து அதுக்கு ஒரு பயங்கரமான எனர்ஜி, அதில் சக்தி இருக்குது. அதை நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்டு அதை உணருங்க. அதோடய விஷயம் எதெல்லாம் விதை அதிகமாக இருக்குதோ அந்த உணவுகளை எடுத்துட்டோம் அப்படிங்கிற விஷயம்னா உடம்புல இருக்கிற கழிவுகள் முழுமையாக நீங்கி போயிடும். அதே போல் அப்படி அன்னைக்கு ஃபுல்லாகவே ஒன்று கஞ்சி தண்ணியாக சாப்பிட்றது. நீங்கள் தானியங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே கஞ்சி தண்ணியாக சாப்பிட்றது, கஞ்சி தண்ணியாகவும் லேசாக காரமாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எளிமையாக கழிவுகள் முழுமையாக நீங்கள் வெளியேறது, அப்படி உடம்பே லேசான மாதிரியான ஒரு உணர்வு நிலை கிடைக்கும். அதுமாரி வந்து கீரை சூப் சாப்பிட்லாம், கீரை ஜூஸ் சாப்பிட்லாம், புதினா ஜூஸு, புதினா ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துக்கலாம், மல்லி புதினா எடுத்துக்கலாம், எல்லாமே அந்த கழிவுகளை நீக்கிறது. அதுமாதிரி ஜூஸ் எப்படி எடுத்துக்கணுங்கிறதுமே சொல்லிக்கிறேன் நான். இப்போ நீங்கள் எல்லாருமே கருவேப்பிலை ஒரு கை இப்படி எடுப்பாங்க, போட்டு எடுத்து அப்படியே அப்படியே என்ன சொல்ல, அதை குடித்தோடனே கறக்குற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அவ்வளோ அவசியமே இல்லை. உங்கள் ரெண்டு விரலால் எவ்வளோ பிடிச்சி எடுக்க முடியுமோ, உங்கள் ரெண்டு விரலால் எவ்வளோ பிடிச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவு போட்டு அதில் லேசாக நீங்கள் இஞ்சி போட்டுக்கலாம், மிளகு தேவைன்னா மிளகு போட்டுக்கலாம், சீரகம் தேவைன்னா சீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி சார் மட்டும் எடுத்துக்காங்க, வெறும் சார் மட்டும் எடுத்துக்காங்க. அதில் புளிப்பு சுவைக்கு தேவைனா லேசாக லெமன் டிராப் எடுத்துக்காங்க, உப்பு போட்டு தண்ணி நிறைய விட்டுக்காங்க. 300 ml 500 ml தண்ணி வரைக்குமே நீங்கள் விட்டுக்கலாம், விட்டுட்டு அதை நீங்கள் சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும். என்ன சொல்கிறது, குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம இது சத்து சத்து நீ உள்ளே திரிக்கும் போது அது உடம்பே வந்து அதை ஒமிட் பண்ணுது. நிறையா வந்து எடுத்துட்டு நம்ம உடம்புக்கு அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுங்கிறது அவசியமே இல்லை. இதேமாதிரி அந்த கீரை ஜூஸுமே நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி வந்து காய்கறி ஜூஸுமே இதே மாதிரி எடுத்துக்கலாம். உங்களால் எந்த அளவு காய்கறி சாப்பிட முடியுமோ, ஒரு சாலட் மாதிரி வந்து எந்த அளவு சாப்பிடுமோ அந்த காய்கறியை அப்படியே ஜூஸ் மாதிரி பண்ணி அதுலேயும் மிளகு சீரகம் இதுமாதிரி போட்டு தண்ணி நிறையா கலந்து அதையுமே நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு சக்தியாக மாறுறது, உடம்புல இருக்கிற கழிவுகள் முழுமையாக எளிமையாக நீங்கிறதுமே நீங்கள் உணர முடியும். அதே இதில் கழிவு நீக்கத்துக்கு மெயினாக தேங்காய், தேங்காயுமே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, அதுவுமே அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப இதாக. இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் 3 நாட்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உடம்புல ஒரு சொட்டு கழிவுகள், ஒரு பிட்டு கழிவுகள் இருக்கவே இருக்க வாய்ப்பே கிடையாது, முழுமையாக நீங்கிடும். ஓ சூப்பர் சூப்பர். விதை அதிகமாக உள்ள பழங்கள், காரத்தன்மை உள்ள ஜூஸ், அதனால் லிக்யூடாக காரம், அது காரம் உப்பு அதில் அதிகமாக இருக்கிற நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கழிவுகள் முழுமையாக நீங்கிறது எளிமையாக இருக்கும். சூப்பர். கழிவு நீக்கும் எளிமையான வழி நேரில் பார்த்தோன்னா உடல் இருக்கிற கழிவுகளை வெளியேற்று ரொம்ப கஷ்டமெல்லாம் அப்படின்னு நினைக்கிறது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார். என்ன அப்படின்னு சொன்னால், உடலுக்கு தேவையான நிறைய விதை உள்ள கொட்டை உள்ள பழங்களை நிறைய எடுத்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள். அப்போ கொட்டை உள்ள பழங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம், தக்காளி கூட விதை இருக்குது. ஆமாம், அதனால் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம், கொய்யா எடுத்துக்கலாம், மாதுளை மாதுளை எடுத்துக்கலாம், அன்னாச்சி கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா, அன்னாச்சி நல்லா புளிஞ்சி அது சார் எடுத்து விதை நிறைய. ஆமாம், மாதுளை, அதுக்கப்புறம் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி எனது மணத்தக்காளி, மணத்தக்காளி ரொம்ப நல்லது, மணத்தக்காளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுண்டைக்காய், சுண்டைக்காய் பழம், சுண்டைக்காய் காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கண்டங்கத்திரி, கண்டங்கத்திரி பழம் அதுவும் சூப்பர், கண்டங்கத்திரி ரசம் சொல்லுவாங்க, கண்டங்கத்திரி அருமையாக இருக்கும், அதெல்லாம் இதே எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன விஷயங்களில் இந்த ஜூஸில் நம்ம எடுக்கிறது அப்படியே புளிஞ்சி ஜூஸை ராவாக அடிச்சிடுறோம் அப்படி இல்லை, ஒரு ஜூஸ் எடுக்கிறோம்னா அதுக்கு தேவையான தண்ணி கலந்து அதோடு பார்த்தீங்கன்னாக்கா காரத்தன்மையை அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இஞ்சி, திப்பிலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு, ஐயா சொன்ன மாதிரி இந்த மாதிரி காரங்கள் தம்பி சொன்ன மாதிரி போட்டுக்கினீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக டீடாக்ஸ் ஆகும் உடம்பு. செஞ்சு பாருங்கள், 3 நாளில் நல்லா மாற்றம் இருக்கும். ஏன்னா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்கிறாங்க, அந்த நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் வாழணும் அப்படின்னு சொன்னால் இயற்கையோடு சேர்ந்து வாழணும், உணவை மருந்தாக எடுத்துக்கணும், சரிங்களா? என்ன போல் வாழ்க்கை, மீண்டும் இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ரவிதாஸ். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.